எல்லோருக்கும் அறிவொளி வணக்கம்ங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நாம் கடந்து வந்த இந்த ஆண்டுகளில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தொழில்நுட்பத்திலையும் அறிவியல்லையும் நாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம்னு சொன்னால் அது மிக இல்லை. நம்ம நாட்டு மக்களோட நலத்துக்காக அரசு பல நலத்திட்டங்களை தீட்டியிருக்கு. ஆனால் இந்த திட்டங்கள்லாம் நம்ம மக்களை முழுமையாக வந்து அடைஞ்சுதான் கேட்டால் இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். இதுக்கு என்ன காரணம்? நம்ம மக்களிடையே பரவலான முழுமையான எழுத்தறிவு இல்லாதது தான் காரணம்னு விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அரசு எல்லோருக்கும் கல்வி என்கிற முழுமையான எழுத்தறிவு திட்டத்தை அறிமுகப்படுத்துச்சு. இந்த எழுத்தறிவு திட்டம் தான் அறிவொளி இயக்கம் என்கிற பேரில் நம்ம தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற எழுத்தறிவு இல்லாத மக்கள் அடிப்படை எழுத்தறிவு பெறுவதற்காக செயல்படுத்தப்பட்டது. அறிவொளி கல்வி தரும் அறிவொளி அறிவொளி கல்வி தரும் அறிவொளி. இந்த அறிவொளி இயக்கம் மூலமா 9 வயது முதல் 45 வயது வரை உள்ள அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு வழங்கப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அறிவொளி இயக்கம் அரசு செயல்படுத்துகிற ஒரு திட்டமாக மட்டும் இல்லை, நம்ம மக்கள் அனைவரும் இதில் ஈடுபாட்டோடு பங்கேற்றதுனால இது ஒரு மக்கள் இயக்கமாகவும் செயல்படுத்தப்பட்டது. இந்த அறிவொளி இயக்கத்தோட முக்கியத்துவத்தையும் சிறப்பு அம்சங்களையும் விளக்கிறதுக்காக நம்ம பல உத்திகளை கையாண்டோம். உதாரணமாக வீதி நாடகம், தெருமுனை பிரச்சாரங்கள், கலை நிகழ்ச்சிகள், மனித சங்கிலி, வானொலி, தொலைக்காட்சி போன்றவற்றின் மூலமா விளக்கி ஊக்குவிக்கிறது போன்றவை. வீடு வீடாக சென்று படிக்க வேண்டியதன் அவசியத்தையும் நன்மையையும் விளக்கி பாமர மக்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தினர். அறிவொளி இயக்க பதாகைகளை ஏந்தி முன்னணி உறுப்பினர்கள் முனைந்து செயல்பட்டனர். அறிவொளி இயக்கத்தின் தலைமை பொறுப்பினை வகிக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைவர்களும் கற்பிக்கும் பணியில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டனர். கலை பயணங்கள் அறிவொளி இயக்கத்தின் முதல் பணி மற்றும் முக்கியமான பணிகளில் ஒன்று. அறிவொளி இயக்க கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செல்ல இசை, பாட்டு, நாடகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களை ஒன்றாக சேர்த்து கலை பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இவர்களின் நோக்கமெல்லாம் படிக்காத மக்களை படிக்க வைக்க வேண்டும், படித்தவர்கள் மேலும் படிக்காதவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதுதான். இதையெல்லாம் மாட்டேனும் அதுக்காக படிக்கணும் குரல்லாம் ஒண்ணு கூப்பிடு மாமா. இதையெல்லாம் மாட்டேனும் அதுக்காக படிக்கணும் குரல்லாம் ஒண்ணு கூப்பிடு மாமா. அழுது புலம்பின காரியம் ஆகாது, அதுக்கான காரணம் தேடணும் மாமா. எழுதவும் தெரியாம படிக்கவும் அறியாம் எதையுமே மாத்திட முடியாது மாமா. இதையெல்லாம் மாட்டேனும் அதுக்காக படிக்கணும் குரல்லாம் ஒண்ணு கூப்பிடு மாமா. இத குரல்லாம் கலைக்குழுவினர் மேல் சட்டை அணிவதில்லை, காலணி போடுவதில்லை, என்ன காரணம்? படிக்காத மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம செரு போட்டு அவங்க கூட கொஞ்சம் உயர்ந்து நம்ம அங்க போய் நம்மளுடைய தோற்றம் இருந்துச்சுன்னா நம்மளை கண்டு விளையத்தையும் போவாங்க. அதனால பாமர மக்களோட நம்ம ஐக்கியமாகணும் அப்படிங்கிறதுனால இதே ட்ரெஸ்ல நாங்க செருப்பும் இல்லாம சட்டையும் இல்லாம போனோம்னா என்ன தம்பி என்ன அப்படின்னு சொல்லி எங்களை வரவேற்கிறதுக்கு ஆள். அறிவொளி இயக்கத்தில் கற்போருக்காக முதன் முதலில் தீபம் 1, தீபம் 2, தீபம் 3 ஆகிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. இந்த ஊக்குவித்தலை தொடர்ந்து என்னாச்சுன்னா ஒரு படித்த தன்னார்வ மிக்க தொண்டர் தன்னை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேருக்கு எழுத்தறிவை கற்பித்தார். இந்த கற்பித்தல் 6 மாதம் நடைபெற்றது. அதன் விளைவு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும் அடிப்படை எழுத்தறிவு பெற்றவர்களாக ஆனார்கள். அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன், ஒரு குறுகிய காலகட்டத்தில்
குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவை வழங்கக்கூடிய இந்த அறிவொளி இயக்கம் மக்கள் அனைவரும் ஈடுபாட்டோடு பங்கேற்கிற ஒரு மக்கள் இயக்கம். அறிவொளி இயக்கத்தில் ஐக்கியமாவோம், அது ஒரு விடுதலை வேண்டியடா. இதுவரை நடந்திருப்பது ஒரு சிறிய துவக்கம்தான், ஆனால் மகத்தான துவக்கம். கற்போர்கள் அறிவொளி இயக்கத்தில் சேர்ந்து அறிவொளி தீபம் 1, 2, 3 ஆகிய புத்தகங்களை படித்து முடிச்சு புதுசாக எழுத்தறிவு பெற்றவர்களை ஆனாங்க. இந்த அறிவொளி இயக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டது தான் தொடர்கல்வி திட்டம். புதுசாக எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அறிவொளி இயக்கத்தோட அடுத்த கட்டமான தொடர்கல்வி திட்டம் ரொம்ப அவசியமாக இருந்தது. ஏன்னா எழுத்தறிவு திட்டத்தில் நாம் கற்றுக்கிட்டது ஒரு ஆரம்ப கட்டம்தான். புதுசாக எழுத படிக்க கற்றுக்கிட்டவங்க ஏற்கனவே என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை அடிப்படையாக வச்சு தொடர்ந்து கல்வி கற்கிறதுக்கும் ஒரு முழுமையான பலனை அடைவதற்கும் செயல்படுத்தப்பட்டது தான் இந்த தொடர்கல்வி திட்டம். அது மட்டுமல்ல, புதுசாக எழுத படிக்க கற்றுக்கிட்டவங்க அறிவொளி இயக்கத்தில் எப்படி பயனடைஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த தொடர்கல்வி திட்டத்தாலையும் முழுமையான பயனை அடைந்தார்கள். அறிவொளி தீபங்கள் 3 முழுதாக படித்து முடித்தவர்களை மேலும் முன்னேற்றுவதற்கு தொடர்கல்வி திட்டம் மூலம் எண்ணறிவு எழுத்தறிவு பயிற்சி வழங்கப்பட்டது. உடல் ஊனத்தையெல்லாம் ஒதுக்கிவிட்டு முனைப்புடன் ஆர்வமுள்ள கற்போர் படிப்போடு நன்றாக எழுதவும் தேர்ச்சி பெற்றனர். பயிற்சி பொறுப்பாளர்கள் உடனிருந்து ஊக்குவித்தனர். இயக்கம் தொடர்கல்வி இயக்கமே, இயக்கம் தொடர்கல்வி இயக்கமே, மயக்கம் தீர்க்கும் இந்த இயக்கமே, மயக்கம் தீர்க்கும் இந்த இயக்கமே, புத்தி மயக்கம் தீர்க்கும் இந்த இயக்கமே, புத்தி மயக்கம் தீர்க்கும் இந்த இயக்கமே, இயக்கம் தொடர்கல்வி இயக்கமே, இயக்கம் தொடர்கல்வி இயக்கமே. இன்னைக்கு நம்ம வந்து நலமாய் வாழ்றது எப்படின்ற முறையை பத்தி படிக்க போறோம். நலமாய் வாழ்றதுக்கு சத்துள்ள உணவு அவசியம் நமக்கு. அதனால அதுக்கு என்னென்ன சாப்பிடணும்? நம்ம சத்தான காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். காய்கறிகள், பழங்கள், பழவகைகள், பருப்புகள் இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். பச்சை காய்கறிகள்ல சத்து அதிகமா இருக்கு. காய்களை பச்சையாக உண்பது உடலுக்கு நல்லது. என்கிட்ட தொடர்கல்வியில 7 படிக்கிறாங்க. அதுல இந்த பொண்ணு ஊமையா இருந்தாலும் எழுதணும்ன்ற ஆர்வம் அதுக்கு அதிகமா இருக்கு. அதனால அது நம்ம என்ன சொல்றோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதும். அது எழுதுறத பார்த்து மத்த பேர் அதை கத்துக்கணும்ன்ற ரொம்ப ஆர்வத்தோட வர்றாங்க. இப்ப நான் எழுத சொல்றேன், நீங்க பாருங்க. பிறவியிலேயே ஊமையாக இருந்தவர்கள் தெய்வ கிருபையால் பின்பு பேசியதாக புராணங்களில் படித்திருக்கிறோம். இதோ இந்த இளம் பெண்ணுக்கு பிறந்தது முதலே வாய் பேச முடியாது என்றாலும் ஸ்ரத்தையுடன் அறிவொளி தொடர்கல்வி இயக்கத்தில் சேர்ந்து பாடங்களை கற்று எழுதுவதோடு மட்டுமல்லாமல் பேசியும் வியப்பில் ஆழ்த்தினார். அம்மா, பாப்பா, அண்ணா, அக்கா, அத்தை, மாமா, அப்பா, பாப்பா, பேர் அஞ்சலை, அம்மா பேர் உசுலம்பா, சாந்தி, அமுதா. தொடர்கல்வியில் பகலென்றும் இரவென்றும் பாராமல் மக்களை தேடி புத்தகங்கள் சென்றன. படிப்பது என்பதை ஒரு பழக்கமாக மக்களிடம் ஏற்படுத்திவிட பொறுப்பாளர்கள் அக்கறையோடு செயல்பட்டனர். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் தேர்வு செய்து படிக்க நடமாடும் நூலகங்கள் இயங்கின. படிப்பில் மக்களும் ஆர்வம் காட்டினர். எழுத்தறிவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவோம். பெண்கள் அனைவருக்கும் கல்வி கொடுப்போம். அறிவொளி வெற்றி பெண்களின் வெற்றி. அறிவொளி வெற்றி பெண்களின் வெற்றி. பெண்களின் வெற்றி பாரதத்தின் வெற்றி. தொடர்கல்வி திட்டமானது புதுசாக எழுத படிக்க கற்றுக்கிட்டவங்களை சார்ந்து கற்ற நிலையிலிருந்து, அதாவது அடுத்தவங்க பக்கத்தில் இருந்தாதான் நம்ம படிக்கிறது சரியா தவறான்னு தெரிஞ்சுக்க முடியுங்கிற நிலையிலிருந்து, சுயமாக வாசித்தல் நாமே எல்லாத்தையும் படிக்க முடியுங்கிற நிலைக்கு வழிகாட்டியது. அது மட்டுமல்ல, அறிவொளியில் இருந்து இடையில் நின்றவர்கள் கூட இந்த தொடர்கல்வி திட்டத்தில் தொடர்ந்து பயனடைஞ்சாங்க. இந்த தொடர்கல்வி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டது தான் வளர்கல்வி திட்டம். எழுத்தறிவு திட்டத்தில் சேர்ந்து எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டாச்சு, தொடர்கல்வி திட்டத்திலையும் பயனடைஞ்சாச்சு, அப்புறம் எதுக்கு இந்த வளர்கல்வி திட்டம் யோசிக்கலாம். நான் சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன செடியை நடுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறது எழுத்தறிவு திட்டம் வச்சுக்கிட்டா, அந்த செடிக்கு நீர் ஊற்றி உரம் போட்டு எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லி கொடுக்கறது தொடர்கல்வி திட்டம். இப்போ அந்த செடி வளர்ந்தாச்சு,
அதில் பூக்கிற பூக்களையும் காய்க்கிற காய்கள் கனிகள் இதெல்லாம் எப்போ பறிக்கணும், எப்படி பறிக்கணும், பறித்து எங்கே எப்போ எதுக்காக உபயோகப்படுத்தணும்னு சொல்லித்தரது தான் வளர்கல்வி திட்டம். அதாவது தொடர்ந்து தொடர்கல்வி திட்டத்தில் பங்கேற்று பயன்பெற்றவங்க தான் கற்றுக்கிட்டதை மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கும் முழுமையான பலனை அடைவதற்கும் செயல்படுத்தப்படும் திட்டம் தான் இந்த வளர்கல்வி திட்டம். சரி, வளர்கல்வி திட்டத்தை பற்றி இப்போ விளக்கமாக பார்க்கலாம். புதிதாக கற்றோர் தான் பெற்ற கல்வி திறனை வலுப்பெற செய்திட, தொடர்ந்து படிக்க வாய்ப்பினை உருவாக்கித்தர, எழுத்தறிவு அற்றவர்களாக மாறிவிடாமல் தொடர்ந்து கற்றலை தக்க வைத்துக் கொள்ள, முழு எழுத்தறிவு இயக்கம் தொடர்கல்வியில் பங்கேற்று இடையில் நின்றுவிட்டவர்களை மீண்டும் இந்த திட்டத்தில் பங்கேற்று பயனடைய செய்திட, மக்களை குழுவாக ஒன்று சேர்த்து சமுதாய பிரச்சினைகளில் பங்கு பெற செய்திட, விரும்பும் தொழிற்பயிற்சியினை தேர்வு செய்து முறையான பயிற்சி பெற்று முன்னேற்றம் அடைந்திட வழிகாட்டிட மற்றும் உதவிட, வளர்ச்சி திட்டங்களை புரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதனை முழுமையாக பெற்று பயனடைய வழிகாட்டி உதவிட, குறுகிய கால சிறப்பு தொழிற்பயிற்சிகளையும் வருவாய் பெருக்கு பயிற்சிகளையும் பெற்று நிலையான வருவாய் பெற உதவிட. இப்படிதான் நம்ம முன்னேற்றத்துக்காக வளர்கல்வி திட்டம் தேவைப்படுது. வளர்கல்வி திட்டம்னா என்ன, நமக்கெல்லாம் அது எதுக்கு, இப்படி பல கேள்விகளுக்கு நீங்க இப்ப விடை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ வளர்கல்வி திட்டத்தோட நோக்கங்கள் என்னென்னு பார்க்க போறோம். புதிதாக எழுத படிக்க தெரிந்து கொண்டவர்களுக்கு தொடர்ந்து படிக்க வாய்ப்பு உருவாக்கி தந்திட, மீண்டும் எழுத்தறிவற்றவர்களாக மாறிவிடாமல் கற்றலை தக்க வைத்துக் கொள்ள, தாங்கள் கற்ற கல்வியை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி சுய மேம்பாடு அடைய வழிகாட்டிட, பின்தங்கிய மற்றும் நலிந்த பிரிவினரை பங்கேற்க செய்திட, வளர்ச்சி திட்டங்களை மக்கள் புரிந்து கொண்டு அதில் பங்கேற்கவும் வழிவகை செய்திட, குறுகிய கால தொழிற்பயிற்சிகள் மற்றும் தொழில் முன்னேற்ற பயிற்சிகளை அளித்திட, நூலக வாசிப்பு மையங்களை உருவாக்கி கற்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி விரைவில் முற்றிலும் கற்ற சமுதாயமாக மாற்றிட, மக்கள் பங்கேற்புடன் கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளையும் விளையாட்டுகளையும் அமைத்து நடத்திட, சமுதாய பிரச்சினைகளில் பங்கேற்றிட, ஒருமைப்பாடு, சிறு குடும்ப நெறி, சுற்றுச்சூழல், ஆண் பெண் சமம் போன்ற பல்வேறு கருத்துக்களில் விழிப்புணர்வடைய. இப்படி வளர்கல்வி திட்டத்தோட நோக்கங்கள் பரந்து விரிந்து காணப்படுகின்றன. சரி, இந்த வளர்கல்வி திட்டத்தில் சேர்ந்து படித்து பயன்பெறுபவர்கள் யார் யாருன்னு இப்ப பார்ப்போமா. புதிதாக எழுத படிக்க தெரிந்து கொண்டவர்கள், பள்ளி படிப்பை தொடர முடியாதவர்கள், ஆரம்ப கல்வியினை முடித்தவர்கள், இடையில் விட்டவர்கள், பள்ளிசாரா கல்வியின் மூலம் பயனடைந்தவர்கள், படிக்க வேண்டும் என்ற ஆர்வமுள்ள அனைவரும். இப்படி ஆண் பெண் அனைவருமே இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். ஒரு திட்டம் இருந்தால் அதை செயல்படுத்துறதுக்கு நிர்வாகம் ஒன்று இருக்கும் இல்லையா. பல்நோக்கு பாதையில் பறந்து விரிந்து வெற்றிகரமாக செயல்படுற இந்த வளர்கல்வி திட்டத்தோட நிர்வாகம் எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் நமது சமுதாயத்திற்கு எழுதி வைத்து சென்றார். அறிவொளி இயக்கத்தினை தொடர்ந்து தொடர்கல்வி திட்டமும், தொடர்கல்வி திட்டத்தை தொடர்ந்து வளர்கல்வி திட்டமும் 98ஆம் ஆண்டு முதல் இம்மாவட்டத்தில் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஒருவரால் செயல்படுத்துவதல்ல, அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டமாகும். மாவட்ட வளர்கல்வி திட்ட நிர்வாக செயல்பாடுகள். மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமையில் மாவட்ட அளவில் வளர்கல்வி குழுமம் ஏற்படுத்தப்படும். மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறை தலைவர்கள், தொண்டு நிறுவனங்களை சார்ந்த பிரதிநிதிகள், கல்வியாளர்கள் உறுப்பினர்களாக இருப்பர். மாவட்ட வயது வந்தோர் கல்வி அலுவலர் மாவட்ட வளர்கல்வி குழுமத்தின் செயலாளராக பொறுப்பு வகிக்கிறார். வளர்கல்வி குழுமம் மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுத்து வளர்கல்வி திட்டம் செயல்பட வழிகாட்டுதலாக அமையும். ஏற்கனவே அறிவொளி இயக்கம் தொடர்கல்வி திட்டம் நடைபெற்ற பொழுது செயல்பட்ட அதே விதிமுறைகளின் அடிப்படையில் வளர்கல்வி குழுமம் தொடர்ந்து செயல்படும். மாவட்ட தலைமையிடத்தில் வளர்கல்வி திட்ட தலைமை அலுவலகம் இயங்கும். திட்டத்தினை செயல்படுத்திட பல்வேறு துணைக்குழுக்கள் அமைக்கப்படும். மக்கள் பங்கேற்புடன் மக்களை மையமாக கொண்டு வளர்கல்வி திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது.
அறிவொளி தொடர்கல்வி திட்டத்தின் மூலமாக உருவாகியுள்ள மற்றும் வழங்கியுள்ள வசதிகளையும் மேற்கொண்டுள்ள முயற்சிகளையும் செயல்படுத்தும் ஒரு நிரந்தர மையமாக இது செயல்படும். ஒன்றிய அளவிலும் கிராம அளவிலும் வளர்கல்வி குழுக்களை ஏற்படுத்தி திட்டப்பணிகளை செயல்படுத்துகிறது. மாவட்ட அளவில் வளர்கல்வி திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பேற்று திட்ட செயல்பாடுகளை மேற்கொள்வார். ஒன்றிய அளவில் ஒரு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் திட்ட செயல்பாடுகளை மேற்கொள்வார். உப ஒன்றிய அளவில் தலைமை வளர்கல்வி மைய பொறுப்பாளர் திட்ட செயல்பாடுகளை மேற்கொள்வார். கிராம பஞ்சாயத்து அளவில் வளர்கல்வி மைய பொறுப்பாளர் திட்ட செயல்பாடுகளை மக்களிடம் நேரடியாக முழு பலன் தரும் வகையில் கொண்டு சேர்ப்பவர். மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் கருத்தாளர் குழுவினை ஏற்படுத்தி திட்டம் செழுமையடைய மேற்கொள்கிறது. இவ்வாறாக வளர்கல்வி திட்டத்தோட நிர்வாக அமைப்பு திறம்பட வெற்றிகரமாக செயல்படுதுன்னு சொன்னால் அது மிக இல்லை. நாம் வளர்கல்வி திட்டத்தோட நோக்கங்களை பற்றியும் அதோட நிர்வாக அமைப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதெல்லாம் செயல்படுத்தப்படுற இடம் வளர்கல்வி மையம். இந்த மையத்தோட செயல்பாடுகள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதுவரையில் செயல்பட்டு வந்த மையங்களை விடவும் வளர்கல்வியில் கற்க வரும் கற்போர்களுக்கு அவர்களது நலனை கருத்தில் கொண்டு வளர்கல்வி மையம் வசதியான நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. நல்ல காற்றோட்டத்துடன் குடிநீர் வசதி, மின்சார விளக்கு மற்றும் உட்கார்ந்து படிக்கக்கூடிய வகையில் தரை விரிப்புகள் போடப்பட்டு கற்போர்கள் இடையூறு இல்லாமல் படிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நூல்களை தரவாரியாக பிரித்து வைக்கும் அளவு இட வசதியும் கணக்கு வழக்குகளை பத்திரப்படுத்த பீரோவும் இருக்குமாறு பார்த்து கொள்ளப்படுகிறது. மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதிக்கு ஒரு வளர்கல்வி மையம் அமைத்தல் வேண்டும். மலைப்பிரதேசத்தில் 1500 மக்கள் தொகை கொண்ட பகுதிக்கு ஒரு வளர்கல்வி மையம் அமைக்கலாம். வளர்கல்வி மையத்தை ஒரு தொண்டர் கவனிப்பார். இவர் ஒரு பகுதி நேர பணியாளர். இவருக்கு வளர்கல்வி மைய பொறுப்பாளர் என்று பெயர். கள அளவில் பயனாளிகள் பயனடையும் வகையில் வளர்கல்வி இயக்க செயல்பாடுகளை செயல்படுத்தும் ஒரு மையம்தான் இந்த வளர்கல்வி மையம். சரி, இந்த வளர்கல்வி மையத்தை எங்க அமைக்கலாம்? ஒரு குளம் இருந்தா ஊருக்கு நடுவில் அது இருந்தாதான் எல்லோருக்கும் பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி கற்போர் வந்து படிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு இடத்துல இந்த மையத்தை அமைக்கணும். சமூக கட்டிடம், பஞ்சாயத்து கட்டிடம், பள்ளிக்கூடம், அங்கன்வாடி மையம், கிராமச்சாவடி, துணை சுகாதார நிலைய கட்டிடம், பொது இடம், தனிநபர் கட்டிடம், பிற கட்டிடங்கள், இப்படி ஏதாவது ஒரு இடத்துல மையத்தை அமைச்சுக்கலாம். இப்படி அமைச்சுக்கிட்ட இடம் பொது இடமாக, ஊரின் மைய பகுதியாக, பெண்கள் வந்து போகக்கூடிய இடமாக, அனைவரும் கூடுகிற வகையில் இட வசதியுடன் இருத்தல் நன்று. வளர்கல்வி மையத்தை இந்த மாதிரி இடங்கள்ல அமைச்சா படிக்க வரவங்களுக்கும் வசதியா இருக்கும். சரி, வளர்கல்வி மையத்தை வசதியான இடத்துல அமைச்சிட்டா மட்டும் போதுமா? அதுக்குன்னு சில பணிகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த பணிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வகுப்பு நடத்துதல், நூல் நிலையம், வாசிப்பு மையம், செய்தி மையம் மற்றும் தொடர்பு மையம், கலந்துரையாடல் மையம், பயிற்சி மையம், மனமகிழ் மற்றும் கலை விழாக்கள் நடத்துதல், விளையாட்டு போட்டிகள் மற்றும் பிற நிகழ்ச்சிகள் நடத்துதல் போன்ற இந்த 8 பணிகளும் சிறப்பா நடந்தா ஒரு வளர்கல்வி மையம் சிறப்பா நடந்தே தீரும். சரி, இப்போ இந்த 8 பணிகள்ல முதல் பணியான வகுப்பு நடத்துதல் பற்றி பார்க்க போறோம். ஒரு கிணற்றை தோண்ட தோண்டத்தான் தண்ணீர் சுரந்து வரும், புத்தகங்களை படிக்க படிக்கத்தான் அறிவும் வளரும் என்ற நமது வள்ளுவரின் வரிகளை நினைவு கொள்வோம். வகுப்பு நடத்துதல் என்பது இதுவரை கேள்விப்படாத விஷயங்களை கற்போர்களுக்கு போதிப்பதாகும்.
நல்ல எழுத்தறிவு எண்ணறிவு திறன்களை வளர்த்து கொள்ள ஓர் வளர்கல்வி மைய ஆசிரியர் சிற்பியாக செயல்பட்டு அறியாமை எனும் தேவையில்லாத துகள்களை அகற்றி மக்களை அறிவு சிற்பங்களாக்க முனைகிறார். கற்பவருக்கும் கற்பிப்பவருக்கும் இடையில் உள்ள கருத்து பகிர்வினை பொறுத்து வகுப்பு நடத்துதல் பணி அமைகிறது. எழுத்தறிவு எண்ணறிவு திறன்களை மேம்படுத்துவதற்கு வாரம் ஒருமுறை மாலை நேர வகுப்புகள் நடத்த வேண்டும். முழுமையாக எழுத்தறிவு பெறாதவர்கள் எழுத்தறிவற்றவர்கள் இந்த மாலை நேர வகுப்பில் பயன்பெறலாம். அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு வழங்கிட இந்த மாலை நேர வகுப்புகள் பயன்படும். அதிகமான எழுத்தறிவு இல்லாதவர்கள் உள்ள பகுதியாக இருந்தால் அறிவொளியில் கற்பித்தல் பணியினை செய்தது போல தொண்டர்கள் தங்களை ஈடுபடுத்தி கற்பிக்கலாம். மாலை நேர வகுப்பில் பயன்பெறுபவர்களுக்கு ஆர்வம் ஊட்டும் வகையில் வளர்கல்வி மைய பொறுப்பாளர் கற்பித்திட வேண்டும். கற்போம் கற்பிப்போம் என்ற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. மாலை நேர வகுப்பு எப்படி நடத்தப்படணும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததா புத்தகங்கள். புத்தகம் இல்லாம எப்படி படிக்க முடியும்? இந்த புத்தகங்களை சேமித்து வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதுதான் நூல் நிலையம். மையத்தோட இரண்டாவது பணியான இந்த நூல் நிலையம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு இப்போ நேர்ல போய் பார்க்க போறோம். ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பமே கல்வி கற்றதாகும். எப்படியெனில், இயல்பிலேயே பொறுப்புணர்வு மிக்க மகளிர் வளர்கல்வியில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கிராமப்புறங்களில் செயல்படுகின்றனர். புதிதாக எழுத படிக்க கற்றவர்கள் மீண்டும் கற்றதை மறந்துவிடாமல் இருக்கும்படி புத்தகங்கள் கொடுத்து படிக்க வைப்பதற்காக மைய பொறுப்பாளர்கள் நூலகத்தில் பல புதிய புத்தகங்களை வரவழைத்து கிராமங்கள் தோறும் கற்கும் சூழ்நிலையை உருவாக்குகின்றனர். நூலகம் அமைத்தல் என்பது நூல்களை சேகரித்து ஒரு பொது இடத்தில் வைத்தல் என்பது அல்ல. நூல்கள் மக்களுக்கு பயன்படும் வகையில் அமைத்தலாகும். நூல்களுக்கும் மக்களுக்கும் ஓர் உறவு பாலத்தை உருவாக்குவதையே நாம் நூலகம் அமைத்தல் என்கிறோம். தற்போது இயங்கி வருகின்ற நூலக அமைப்புகளில் இருந்து சற்று மாறுபட்டதே வளர்கல்வி நூலகம். வளர்கல்வி நூலகத்திற்கு தொடர் மற்றும் தொடரா நிதியின் மூலம் கற்போர்களுக்கு தேவையான நூல்கள் வழங்கப்படும். இவைகளை கருத்தில் கொண்டே வளர்கல்வி மையங்களுக்கு தேவையான நூல்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். மாறாக கற்போர்களுக்கு தேவையில்லாத அல்லது வாசிக்க சிரமமான நூல்களை வளர்கல்வி நூலகத்தில் வாங்கி வைப்பதனை தவிர்ப்பது நல்லது. வளர்கல்வி நூலகத்தில் நூல்களை வாங்கியும் சேகரித்தும் குவித்து வைத்தால் மட்டும் போதாது. அவைகளை குறிப்புதவி நூல்கள், வளர்கல்வி நூல்கள், பருவ வெளியீடுகள், வளர்ச்சி திட்டங்களின் தகவல் தொகுப்பு, துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள், பொதுவான நூல்கள் என்று தனித்தனியாக பகுக்கலாம். வளர்கல்வி நூலகத்தில் பல்வேறு தலைப்புகளில் வளர்கல்வி நூல்கள் வழங்கப்படும். வார மாத இதழ்களும் செய்தித்தாளும் வழங்கப்படும். நல்ல கருத்து புத்தகங்கள் இருக்கும். ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்திட நூலகம் ரொம்ப உதவும். வளர்கல்வி திட்டத்தின் அச்சாணி வளர்கல்வி நூலகம். வளர்கல்வி நூலகத்தினை அடிப்படையாக கொண்டே வளர்கல்வி திட்ட செயல்பாடுகள் அமைகின்றன. வளர்கல்வி நூல்கள் அறிவு மேம்பாட்டிற்கும் திறனை வளர்ப்பதற்கும் உதவுவதாக அமைய வேண்டும். கற்போர்கள் வாசிக்கும் வகையில் பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட நூல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி அதன் அடிப்படையில் நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு வளர்கல்வி நூலகம் செயல்பட்டாதான் படிக்க வரவங்களும் புத்தகங்கள் எல்லாம் பார்த்து பிரமிச்சு போகாம ஒவ்வொரு புத்தகமா எடுத்து பிரிச்சு படிக்க ஆர்வப்படுவாங்க. சரி,
இப்ப மையத்தோட ரெண்டு பணிகள் நமக்கு தெளிவாயிடுச்சு இல்லையா? அடுத்ததா மூணாவது பணியான வாசிப்பு மையத்துக்கு போயிடலாமா? நீங்க ஒரு புத்தகத்தை லைப்ரரியில இருந்து எடுத்து வந்தீங்க, நூலகத்துல இருந்து. என்ன புத்தகங்க அது? பால்வினை நோய்கள். பால்வினை நோய்களை பத்தி எடுத்து வந்திருக்கீங்க, படிக்க பாக்கலாம். நல்ல தம்பி ஒரு டாக்டர், டாக்டர் மருத்துவர் ஆஸ்பத்திரி மருத்துவர் நல்லவர். முத்துவின் வீட்டில் குடியிருந்தார். முத்து இளஞ்சன், 12ஆம் வகுப்பு படித்தவன். அவனிடம் நல்ல தம்பி நன்கு பழகுவார், இனிமையாக பேசுவார். அவன் அவரிடத்தில் சந்தேகம் கேட்பான், அவர் விளக்கம் சொல்வார். வாசித்தல் திறன் மொழியை கற்றிட மிக அவசியமானது. வாசிக்க வாசிக்க கற்றல் திறன் பலப்படும். சார்ந்து கற்றலில் இருந்து சுயமாக வாசிக்க வழிகாட்டும். தொடர்ச்சியாக வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும். கற்போர்கள் கூடியிருக்க எழுத படிக்க தெரிந்து கொண்ட ஒரு சிறுவன் செய்தியை வாசித்து காட்டுவதன் மூலம் தான் படிக்க தெரிந்து கொண்டதை அறிவிக்கிறான். பொருள் உணர்ந்து வாசிக்க உதவும். பிழையின்றி முறையாக வார்த்தைகளை உச்சரிக்க வாசித்தல் பயிற்சி மிகவும் பயன்படும். வாசிப்பதை வாய்விட்டும் வாசிக்கலாம், மனதிற்குள்ளும் வாசிக்கலாம். வாசிப்பதை மையத்தில் உட்கார்ந்தும் வாசிக்கலாம், புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போயும் படிக்கலாம். நல்லா இருக்கும்பா இந்த இது கதை. ஆ, படிச்சுட்டு மூணு நாள் திருப்பி கொடுத்துரு. ஏன் நேத்தெல்லாம் ஆளே காணோம்? வீட்டில் கொஞ்சம். சரி, இதை எடுத்துன்னு போயிட்டு இது என்ட்ரி பண்ணிட்டு போங்க, கழிச்சு மட்டும் போ. இன்னும் நிறைய தலைப்புகள் புத்தகம் இருக்குது, எடுத்து படிப்பேன். இன்னும் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டிட்டு வா. நாள் கற்போருடைய வாசிக்கிற திறனை வளர்க்கறதுக்கு வளர்கல்வி மையத்தில் நிறைய நூல்கள் விதவிதமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, அப்பப்போ வெளியாகிற வார மாத இதழ்கள், செய்தித்தாள்கள் இவை போன்றவை ஏராளமாக அங்கே இருக்கு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? புதுசாக படிக்க கற்றுக்கிட்டவங்க தொடர்ந்து வாசிக்கணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும் இல்லையா, அதுக்காகத்தான்.